இப்போ வந்து ஒரு அம்மா இருக்காங்க அவங்க வயிற்றுக்குள்ளே குழந்த இருக்குன்னா ஆயிரம் வருஷமாக இது மாதிரி குழந்தை சமத்து தான் இருந்திருக்காங்க அப்போல்லாம் முதல்ல சொல்லுவாங்க இதை மாதிரி பிள்ளை வாயு வாயுமாக இருக்கா ஒய்ஃபு அதனால் உனக்கு சாப்பாடு கிடைக்கதோ இல்லையோ பொண்டாட்டிக்கு வேணுங்கிறதெல்லாம் வாய்க்கு ருசியாக வாங்கி கொடுன்னு வாங்க அப்போ வாய்க்கு ருசியாக வாங்கி கொடுன்னா என்னெல்லாம் சாப்பிட்ணுன்னு தோணுதோ அது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக குழந்தைக்கு வேணுங்கிற சத்துக்கள் கடைஞ்சி கிடச்சி குழந்த நல்ல புறையில் வளரும் அப்படிங்கிறது தான் அதோடய லாஜிக்கு இது வயத்தில் குழந்த இருக்கும்போது பண்ணால் குழந்த நல்லா வளரும் அப்படி இல்லாதப்ப நமக்கு வாய்க்கு ருசியாக பிடிச்ச மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா நாமளும் நல்லாயிருக்கும் ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து முதல்ல ஃபாலோ இருந்தாங்க கிடச்சது அவங்க வசதிக்கு ஏற்றாப்புல என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ அவங்களுக்கு பிடிச்சது அதெல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா ஒரு டேஸ்ட்டு சாப்பிட்ணுன்னு தோணும் திடீர்னு பார்த்தா அது தகட்டிடும் வேறு எதாவது வாங்கி தான்னு சொல்லுவாங்க ஏன்னா என் ஒய்ஃபு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நான் அத்தனை ஐட்டங்கள் வாங்கி கொடுத்துருக்கேன் திடீர் திடீர்னு வரும் பதினோரு மணிக்கு இது வேணும்னா நான் கடை திறந்து தானே வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் எல்லாமே ஸ்டாக் வாங்கி வச்சுக்கேன் ஸோ எது கேட்டாலும் இந்த கொடுக்குற மாதிரி அப்போ அவங்க ஒருத்தங்களுக்கு வயிற்று குழந்தை இருக்குன்னா அவங்க அப்போ என்னென்னா திரி திரின்னு இது இது வேணும்னு தோணும் அதெல்லாம் கொடுத்துட்டே இருந்தால் குழந்தைக்கு வேணுங்கிற சத்துக்கள் அது மூலமாக கிடைக்கும் குழந்த நல்லபடியாக வளரும் ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க அடிப்படை உடம்போட இயக்கத்துக்கு நம்ம சத்துக்காக தான் உணவு சாப்பிட்றோங்கிறது போய் டைமுக்கு சாப்பிட்ணும் இதை மாதிரி மருந்துகள் சாப்பிட்ணும் மருந்துகள் சத்து கொடுக்குன்னு ஒரு மூட நம்பிக்கையே இருக்குது ஸோ அப்போ என்ன பண்றாங்க மருந்துகள் வந்து ஒரு பர்பஸை மட்டுந்தான் பண்ணோம் அதாவது என்ன பண்ணோன்னா நம்ம உடம்புக்கு ஒரு உறுப்புகள் ஒன்றும் இல்லை இப்போ சுவாச பாதையில பிரச்சனை இருக்கு அதை சரி பண்றதுக்காக மருந்து கொடுக்குறாங்கன்னா அந்த மருந்து என்ன பண்ணோன்னா நம்ம உடம்புல இருக்க மற்ற ஏரியாவுக்கு போகக்கூடிய அந்த எனர்ஜி எல்லாத்தையும் இந்த இடத்துக்கு திருப்பி விடும் ஸோ இது இந்த வேலையை மட்டும்தான் ஒரு மருந்து பண்ண முடியுமே தவிர மருந்துகளால் சத்து கூட கொடுக்க முடியாது அதனால தான் உணவே மருந்தாகும்னு சொல்லுவாங்க உணவுங்கிறப்ப அது மல்டி பர்பஸ் வேலையும் பார்க்கும் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ உங்களுக்கு எந்த உணவு அந்த நேரம் சாப்பிட்ணுன்னு தோணுதோ தோணக்கூடிய நேரங்களில் அந்த உணவை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த உணவு உங்கள் உடம்புல இருக்க பிரச்சனையை தீக்கிறதுக்கு தீக்கிறதுக்கு தேவையான மருந்தாக மாறும் ஆனால் மருந்தே உணவாகும்னு சொல்லிட்டு எந்த வாக்கியத்திலையும் வராது அது இப்போ தான் சமீப காலத்துல மக்கள் ஃப்ளோவில இருக்கட்டும்னு போட்டுட்ருக்காங்க மருந்து ஒரு காலமும் உணவாக முடியாது மருந்தோட வேலை அந்த பர்டிகுலர் பர்பஸ்க்காக மட்டும் சக்தியை மாற்றம் பண்ண வைக்கும் ஸோ உணவு எல்லா உறுப்புகளுக்கும் சக்தியை எப்பயுமே கொடுக்குற வேலையை பார்க்கும் இப்போ டீ காஃபின்னு குடிக்கிறாங்க டீ காஃபி உணவு கேட்டகரியில் வராது அது வந்து போதை வஸ்துக்கள் கேட்டகரியில் வரும் அதுவும் இதே மாதிரி தான் எப்படி மருந்துகள் இந்த பர்டிகுலர் பர்பஸ்க்காக அந்த உடம்புல இருக்க ஆற்றலை மாத்துதோ அதே மாதிரி இந்த போதைப் பொருட்களோட வேலை நம்ம உடம்புல இருக்க அந்த பராமரிப்புக்கு தேவையான அந்த எனர்ஜியெல்லாம் உற்சாகமாக மாற்றுற வேலையை மட்டும் பார்க்கும் ஸோ அப்போ இதுவும் நம்ம உடம்புக்கு ஆற்றல் கொடுக்கறது அப்போ இந்த டீ காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க சத்து மாத்திரையில் அப்படிங்கிற பேர்ல எதையோ ஒன்று தின்னுட்டு இருக்காங்க அதுவும் வந்து நம்ம உடம்புக்கு நிச்சயமா நல்லது பண்ணாது ஆனா உடம்பை எவ்வளோ தூரத்துக்கு பாதிக்க முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு பாதிக்கும் ஸோ இதை மாதிரி பண்றது தூங்குற இடத்துல சுத்தமான காற்றை சுவாசிக்காத ஒரு சூழ்நிலையில் இருக்குது இந்த மாதிரி உடம்பு கேட்குற விஷயங்களை கொடுக்காம நம்மளா இஷ்டத்துக்கு அதை பண்றேன் இதை பண்றேன் நான் ரெகுலரா செக்கப் போகிறேன் அது இதுன்னு பல விஷயங்கள் பண்ணி உடம்போட இயக்கத்துக்கு எதிராக தான் இன்றைக்கி அவங்க வயத்தில் குழந்தை பிறக்கும்போதே பிரச்சனையாக பறக்கிறது வயத்தில் நிறைய காம்ப்ளிகேஷனோடு இருக்குது ஸோ அடிப்படையில் உடம்பு கேட்குறத கொடுக்குற வேலையை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் உடம்போட இன்டர்னல் வேலையெல்லாம் அது பார்த்துக்கணும் ஸோ இதை புரிஞ்சுக்காம நம்ம நடந்துக்கும் போது நம்ம உடம்போட இயக்கத்துக்கு போதுமான ஒத்துழைப்பு கொடுக்க முடியாமல் மருத்துவர்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவங்கக்கிட்டமே அட்வைஸ் கேட்டுட்டு உடலோட அடிப்படை பற்றி தெரியாத மருத்துவர்கள் எல்லாருக்கும் பட்சத்தில் அவங்க புக்கில் மனப்பாடம் படித்து மனப்பாடம் பண்ணதெல்லாம் அப்படியே ஒப்பிச்சிட்ருப்பாங்க நம்ம அதை மட்டுமே ஃபாலோ பண்ணிவிட்டு நம்மளோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் இருக்கும் போது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது ஸோ இதுதான் அதுக்கான அடிப்படை காரணமும் கூட ஸோ இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு அப்போ இ மருந்து மாத்திரைலாம் ஒன்றும் மாற்றலை இத்தனை வருஷமாக இத்தனை ஆயிரம் வருஷமாக இந்த மருந்து மாத்திரையும் சாப்பிடல உணவு மட்டுமே சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க அவங்க உடல் கேட்குற ஓய்வை கொடுத்துட்டு இருந்தாங்க இரவு சீக்கிரமாக தூங்கிட்டு இருந்தாங்க யாருமே தாமதமாக தூங்குற அந்த வழக்கமே இல்லை இரவு சீக்கிரமாக தூங்கிட்டு காலையில் சீக்கிரமாக முழிச்சிட்ருப்பாங்க ஸோ அந்த ஒரு வாழ்க்கை முறை அதுலேயும் தூங்குற இடத்துல சுத்தமான காற்றை சுவாஸ்த்துட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கான சூழலை நம்ம உருவாக்கிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதில்லை இதுதான் அடிப்படை